அவனுக்கு மிகளே வகிஷன் விஷயம் என்ன கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பார்க்க போறேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆலோக் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வரப்போகுது அப்படின்றது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கு. ஓகே ரைட்டு. எனவே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் ஸோ ஆலோக்லாம் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, எவ்வளோ டைமண்டில் இருக்குது, லுட்லோஸ்க்கு எல்லாமே பார்த்து அந்த ஈவெண்ட் நம்மளுக்கு அப்படியே வந்துருமா இல்லையா அப்படின்றது எல்லா விஷயம் இந்த வீடியோவில் சும்மா வேறு லெவலில் பார்க்கலாம். ஓகே ரைட்டு. இப்போ தான் நம்ம மெயின் ஹைலைட்டுக்கே போகிறோம். அப்படி என்னடா நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு புது விதமான ஒரு ஃபேடர் வீல் வந்திருக்கு. அந்த ஃபேடர் வீலில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறான் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு. அந்த ஃப்ரீ ஸ்பின் வச்சு நம்ம எப்படிலாம் பர்மனெண்ட் எடுக்குது அப்படின்றத ட்ரிக்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ தான் மெயின் விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு நேற்று ஹயோட்டா வந்துருச்சு, அதாவது புது ஹயோட்டா வந்துருச்சு, அது எப்படி ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நியூ டிஸ்கவுண்ட் ஆஃபர் வருது, அதெல்லாம் எப்படி இருக்க போகுது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் கொப்பி கப்பி எதுவுமே பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிஞ்சி ஃபேமிலி நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சும்மா வேறு லெவலில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இது பார்க்குற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரும் தான். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பாடலாம் குடுக்குறேன்னு. ஓகே மக்களே, அதாவது தான் கர்நாடகா ரஞ்சி நீங்கள் சும்மா வேறு லெவலுக்கு ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்கானோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்டுருக்கான். ஸோ அந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நீங்கள் பாடுறீங்களா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 10K லைக் ரீச் ஆகிடுங்க. அது எதுவுமே இல்லை, பாடுற ஒருத்தரும் மனசு வச்சு ஒரே ஒரு லைக்கை போட்டால் போதும், கண்டிப்பாக நான் அந்த வீடியோக்கு 10K லைக் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டே. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடல் வீல் ஆப்ன்ற ஒரு வீல், அது ஒரு சக்கரம் வந்துருக்குது. ஓகே, இந்த சக்கரத்தில் வந்து நம்ம டைமண்ட்லாம் சக்கரையாக கரையும் போது, ஓகே ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து என்ன ஒரு அதிசயமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெண்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ண வாட்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பின்னு அப்படின்னு ஒன்று தரான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்டு போன ப்ளே கார்டு அந்த மூஞ்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ என்ன நினச்சேன்னா அல்பம், ஸோ நான் என்னன்னா ஸோ எனக்கு எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் உழுவாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அக்கௌண்ட்டு தான் என்னோடய இட்டு போன அக்கௌண்ட். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். அப்படி என்னடா ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே இல்லை, நெட் ஆஃப் பண்ணிருக்கேன், இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு வழி இது விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் இதே சொல்லிட்டுக்கிறேன் நான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஆஃப் பண்ணுற ட்ரிக் வந்து சும்மா வேறு லெவலில் ஒர்க் ஆகிற ஒரு ட்ரிக் தான். அதனால் இந்த ட்ரிக்கை வந்து இந்த ஸ்பின்ல வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு ஃப்ரீயா. ஓகேங்களா, ஃப்ரீயா தான் நான் சொல்றேன், டைமண்ட் கூட போடாதீங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு பர்மனன்ட் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுவோம். ஓகேங்களா ரைட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்ணாகாரம் மூலக்காரம், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்பின்ல யாருக்குமே பர்மனண்ட்டே உழுவாது. உளுந்தாலும் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இத்து போனது தான் உழுவும், இந்த பண்டில் மட்டும் சத்தியமா உழுவாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் உழுவான், பட் அது வந்து நீங்கள் ஃபுல் டைமண்ட் சுத்தனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது எடுக்கவே முடியும். அதே மாதிரி தான் எனக்கும். ஓகேங்களா, நான் அழகாக பொத்தி பொத்தி வச்சுருந்தேன் ஒரு 2000 டைமண்ட், எல்லாமே நாசமாக போச்சுப்பேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பண்டில் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பட்டு எப்படி சொல்கிறது, நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னால் டைமண்ட்லாம் இருக்குது ப்ரோ, பட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சுற்றி நாசமாக போயிடாதீங்க. ஓகேங்களா ரைட்டு. ஆக்சுவலாக இது வந்து சுற்றி இது ஃபுல்லாகவே எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிடாதீங்க. பட் உங்கள் மைண்டு தோணும், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இதை வந்து சுத்தாதீங்க, சுத்தனா அந்த ஃப்ரீ ஸ்பின்னு மட்டும் சுற்றுங்க உங்கள் ஆசைக்கு. அதான் வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது, என்னோடய சைட்லேருந்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா என் டைமோடு நாசமாக போன மாதிரி உங்கள் டைமோடு நாசமாக போகக்கூடாதுல, அதனால தான். ஓகேங்களா. ஓகே, நம்ம எப்பயுமே நல்லதுக்கே சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி இவவே லொட்லுஸ்க்கு எல்லாமே பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் இன்னும் இழுத்துட்டே பாருங்கள், தூக்க வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஒரு புது விதமான சாட்டு மாதிரி வந்துருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நடக்கக்கூடிய ஃப்ரீ ஈவெண்ட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் மாதிரி விட்டு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து காமிச்சிருக்கான். ஓகே ரைட்டு. இந்த இத்து போன சாட் வந்து நீங்கள் போய் பார்த்து என்னென்ன முடிக்கல அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பண்டில் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த பண்டில், அதாவது அந்த இத்து போன ஜோக்கர் பண்டில். ஸோ அந்த பண்டில் வந்து நான் இன்னுமே போட்டு காமிக்கல, கண்டிப்பாக அது போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி வாந்தி எடுக்கணும்னு மட்டும் உங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா ரைட்டு. ஸோ ஓகே, இப்போ அந்த பண்டில்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக கேரக்டரா எங்கடா அந்த வாலெட், வாலெட்டுக்குள்ளே போய் ஸோ அந்த ஜோக்கர் பண்டிலாம் போட போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மூஞ்சிக்கோசரம் மட்டும்தான் வாங்கினா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேயே ஃபஸ்ட்டு டைமாக மூஞ்சிக்கு அப்படின்ற ஒரு ஸ்கின்னுனா இந்த பண்டில் மட்டும்தான். பட் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே எக்கச்சக்கமான இது மாதிரிலாம் விடுவான் கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா பண்டில் விடக்குள்ள இது மாதிரி மூஞ்சிலாம் விடுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் பண்டில் போட்டு காமிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஷாப் பண்ணி நல்லா பண்ணியிருந்தான், பட் நேரில் பார்க்கல வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே விட்டுருங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சும்மா வேறு லெவலுக்கு 4 கிவே இருக்குது காய். ஸோ அதனால் யார் வேணால் ஜெயிக்கலாம், அதுக்கெல்லாம் என்ன அளவு நான் எப்போ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை சும்மா வேறு லெவலுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உண்மையாக.
அப்படி ஷேர் பண்ணக்குள்ள ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் மட்டும் கொண்டு வந்து கீழே டப்புன்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் வின் ஆயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் கமெண்ட் எல்லாத்தையும் படித்து நோட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் பண்ணீங்க, யார் யார் பண்ணலாம் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மெயினாக நியூ சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துருங்க மறக்காமல் இன்னைக்கு இந்த வீடியோவில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லைவும் இருக்குது, லைவ் கிவ்வே இருக்குது. அதனால் லைவ் டைமிங் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டைமிங் தான். ஸோ பின்னாடி அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து இந்த நாளைக்கு வின் ஆகிட்டு போங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நம்மளுக்கு ஹையோட்டோ கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா புது ஹையோட்டோ ப்ளூ கலர் ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறது, ஹையோட்டோவில் கொஞ்சம் அப்படியே பெரிய அவங்க அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஸோ ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 விட்டுருக்கான். அதாவது ஃப்ராக்மெண்ட் சேர்த்து, அதாவது அவன் சொல்றதெல்லாம் சேர்த்துனாதான், அதாவது என்ன சொல்றது, நிறைய ஈவெண்ட் சொல்றான். அதாவது ரூம் மேட்ச்ல 10 கில்லேடு, கேஷிங் மேட்ச்ல 20 கில்லேடு, ஃப்ராங்க் மேட்ச்ல 100 கில்லேடு அப்படிலாம் சொல்றான். பட் அப்பெல்லாம் சொல்ல, கம்மி கம்மியாக தான் சொல்றான். அதனால பார்த்தீங்கன்னா நீங்க அவன் சொல்றது பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்க முடிச்சுட்டு, அந்த அவாக்கின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அவாக்கின்னா அவாயா தெரியலையே, அந்த ரெட் கலர்ல ஒரு ஸ்டோன் இருக்கும் தான் இங்க இருக்கு பார்த்தீங்களா, என்கிட்ட 4 இருக்குது. இந்த ஸ்டோனை வச்சு நீங்க பூஸ்ட் பண்ணி விட்டு இந்த கேரக்டர் வாங்கிடணும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு. யார் கேரக்டர் பிடிச்சிருக்கோ அல்லது சும்மா வேற லெவல் ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு டெமோ காமிக்கிறேன். எதுவுமே இல்லை, ஃபஸ்ட் இந்த 4 ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரியே போய் முடிச்சுட்டு வந்துருங்க. முடிச்சு வாட்டி அந்த 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 ஒரு ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டு கலர் சிங்கிச்சான், அந்த ஸ்டோனை வச்சு நீங்கள் பூஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எலைட் பஸ்ஸில் ஃப்ரீயாக தான் தந்தால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பக்கு நான் பார்த்துக்கோங்க. அதான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலுக்கு ஒரு ஈவெண்ட்டு தான். ஸோ எப்படி சொல்கிறது, ஹாலோக் டிஸ்கவுண்ட் ஆஃபர். ஆ ஓகே, ரைட்டு. இது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ண, இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ சொன்னியா, பட் இது வரைக்கும் வந்த பாடம் இல்லை, அது வேறு மேட்ரு. பட் இப்போ இது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற ஏதோ அட்வான்ஸ் சர்வர், இந்தோனேஷியா சர்வர் அது மாதிரி வந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வருது அப்படின்ற மட்டும்தான் சொல்லுவேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் மெயின் சர்வருக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோக் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்துருச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பாடுறீங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் சர்வர். பட் நான் பிரேசில் சர்வருக்கு வந்த அஃபிஷியல் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோக்கு 200 டைமண்ட் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ முன்னையோட இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 70% டிஸ்கவுண்ட் ஆஃபர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 67% அப்படின்னு இருக்கு. பட் நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா 70% அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம கணக்குப்படி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70% டிஸ்கவுண்ட், 200 டைமண்ட். இதுக்கு கீழேயும் வராது, இதுக்கு மேலேயும் வராது. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது நம்ம அஃபிஷியலாக வந்த பிரேசில் சர்வருக்கு வந்த ஹாலோக் டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ ஓகே. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்திருக்கு. பட் 88% அவனுக்கு மேக்ஸே தெரியாது போல, அங்கே 79 இருக்குது, அதே 200 டைமண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 80% இருக்குது, இங்கேயும் அதே 200 டைமண்ட் தான். என்ன பொழப்பு தெரியல, மேக்ஸே தெரியாமல் கரீனாக்காரன் இருந்துக்கிறான். ஸோ என்ன பண்ணுறது, யாராச்சும் தெரிஞ்ச போய் கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாலோக் கழிச்சு, அதாவது இந்த ஹாலோக் டிஸ்கவுண்ட் ஆஃபர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, இது மூலிமா நம்மளுக்கு பிரேசில் சர்வரில் வந்துருச்சு. ஸோ மற்ற சர்வர்லையும் வந்துருச்சு, நம்ம சர்வருக்கு வராது தான் இன்னும் பாடு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்டு ஸோ எப்படி கன்ஃபார்ம்டு அப்படின்ற இது வரைக்குமே நம்மளால் ஸ்டேபிளாகவே சொல்ல முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டைமண்ட் எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் பிடிங்கிட்டு இருக்கான் தவிர. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் உருப்பட்டே கொடுத்த மாதிரியே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். ஓகே ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்னடா டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சும்மா டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான். பட் இந்த மாதம் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரப்போகுது. பட் அது எப்போ நம்மளுக்கு அஃபீஷியலாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22ஆம் தேதி மேலே தான், அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம். ஸோ அடுத்த வாரத்துக்கு தான் நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபேடட் வீடு, அந்த மயிறு வீடு அதெல்லாம் சுற்றி விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு கடுப்பாயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரக்குள்ள அப்புறமே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்தால் எலைட் பர்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் போட்டு சும்மா வேறு லெவலில் ஏதோ பண்டில்லாம் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ப்ரொஃபைல்லாம் நல்லா பலமாக பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஃபேடட் வீடு பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க பேசாமல். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வச்சுருந்தாலும் விட்டுருங்க, ஏன்னா அல்பமான ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ கவலையப்படாதீங்க, இது மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு ஸோ வரும். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:30 ஸ்டார்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தெரியாது எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துருங்க, ஜஸ்ட் கேப்பில் சைடு கேப்பில். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மணிக்குவே அதுலேயும் கொடுக்குறோம், ரேண்டம் கேவிலே கொடுக்குறோம். அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டுத்துலேயும் ஜெயிக்கணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைப் மட்டும்தான். இதில் ஒரு கஸ்டமர் இல்லை கைஸ். கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது, பட் நிறைய பேர் பார்க்காம தான் இருப்பாங்க.
அவங்களால பிடிச்சி ஒரே ஒரு நியூஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் கேட்குறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைவ்லையும் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். லைவ்ல வந்தால் சும்மா வேற லெவல் ஃபன் உட்பச்சு அதை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு விட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ டோர்னமெண்ட்டு வைப்போம், அது மட்டும் இல்லாமல் ஸோ ரேண்டம் கிவே கொடுப்போம், அப்புறம் ஃப்ரீ ரீடிம் கோடும் கொடுப்போம் லைவ்லேயே. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. லைவ் ஒரு பக்கம் வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி தான் போங்க, ஏன்னா லைவ் நிறைய பேர் வரமாட்டேங்கிறீங்க. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு பாருங்களேன், ஓகேங்களா? ஓகே ரைட்டு, நம்ம அடுத்த வழி சந்திக்கலாம். இப்போ உங்களில் உடனே தமிழ் பா.